ஒரு கலப்பு நீதிமன்ற பொறிமுறை வேண்டும் என்று சொல்லி இருந்தோம். இந்த முழுமையான சர்வதேச விசாரணை அறிக்கையிலே இருந்து வருகிற விடயங்களை, அதிலே இருந்து சொல்லுகிற விடயங்களை நீதிமன்ற பொறுமுறை என்று ஒரு கூறு இருக்கும். அந்த நீதிமன்ற பொறுமுறை கலப்பு நீதிமன்ற பொறுமுறையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணமும் சொல்லியிருந்தோம். ரோம் சட்டத்துக்கு இணங்காத இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்த முடியாது. ஆகவே அந்த நீதிமன்ற பொறுமுறை எங்களுடைய நாட்டிலே வேரூன்ற வேண்டுமானால், அது உண்மையிலேயே அமுல்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால், குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட முடியுமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அது இலங்கை சட்டத்திலே இடம்பெற வேண்டும். அப்படி இடம்பெறுவதாக இருந்தால் அது ஒரு கலப்பு முறையாக மட்டும்தான் இருக்க முடியும். இல்லாவிட்டால் டிஓ ஆகாயத்தில் இங்கே ஒரு நீதிமன்றம் இருந்து எந்த வித பிரயோஜனப்பட்டதாக இருக்கும் என்பதை சொல்லியிருந்தோம். அதிலே இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய அழுத்தமாக இருந்தது. இனிவாகிலே இதை குறித்து விசாரித்த போது இலங்கை அரசாங்கத்திலே இருந்து ஒரு அமைச்சர் எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே இதற்கு இடம் இல்லை, இதை செய்ய முடியாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார். அதே வாதத்தை வடமாகாண சபையை நிறைவேற்றிய ஒரு தீர்மானத்திலேயும், முதலமைச்சர் கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானத்திலையும் அவரும் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்டு வர முடியாது என்று அந்த தீர்மானத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் சொன்ன அதே வாதத்தையும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வெளிநாட்டு நீதிபதிகள் இந்த பொறிமுறையிலே அங்கம் வைக்க வேண்டும் என்று அவர்களே சொல்கிறார். நாங்கள் அன்றைக்கு சொன்னதை அதே கலப்பு நீதிமன்ற பொறிமுறையிலே அதே விதமாக சர்வதேச நீதிபதிகள் இணைய முடியும் என்ற கருத்தையும் சொல்லி அவர்கள் சொல்கிறார். நாங்கள் சொன்னோம், சரியாக சொல்லிவிட்டோம், வென்று விட்டோம், நீங்கள் பிள்ளையாக சொல்லிவிட்டீர்கள். அப்படியாக நான் சொல்லவில்லை. சில உண்மைகளை தொட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் நாங்கள் நிலைப்பாட்டை மாற்றவில்லை. ஒரு குறித்த நிலைப்பாட்டிலே நிற்கிறோம். மாற்றுகிறவர்கள் வேறு ஆட்கள். ஆனால் நான் சொன்ன இத்தனை வருஷங்களாக மக்கள் ஆணை கொடுத்த போது 2015 ஜனவரி ஜனாதிபதி தேர்தல் முக்கியமான ஒன்று, அதை பரிஷ்கரிக்க சொன்னவர்கள் மக்களை ஏற்றுக்கொள்ள. இன்றைக்கும் நண்பர் தேவராஜ் இங்கே இருந்து வெளிப்படையாக, நான் அதை பாராட்டுகிறேன், வெளிப்படையாக அந்த கருத்தை சொன்னார். மஹிந்த ராஜபக்ச தொடர்ச்சியாக ஜனாதிபதியாக இருந்தால் தமிழ் தேசியத்தினுடைய வீரியம் குன்றாமல் முன்னேறி செல்லும். ஆகையினாலே அவர்தான் தொடர்ச்சியாக ஜனாதிபதியாக இருந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படையாக இங்கே சொன்னார். எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.